Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 டேர்ம் 3ல எக்ஸாம்பிள் 16 பார்க்க போகிறோம். இது புக் பேஜ் நம்பர் 14ல இருக்குது. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, மருது அ மில்க் மேன் ஹாஸ் 4 பாட்டில்ஸ் ஆஃப் மில்க் ஈச் கண்டெய்னிங் 1/2 லிட்டர்ஸ். ஹவு மச் மில்க் டஸ் ஹீ ஹாவ் இன் ஆல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மருது அப்படிங்கிறவங்க வந்து 4 பாட்டில் ஆஃப் மில்க் வச்சுருக்காங்க, ஒரு 4 பாட்டில் மில்க் வந்து வச்சுருக்காங்க. ஈச் கண்டெய்னிங் 1/2 லிட்டர்ஸ், அதாவது 1.5 லிட்டர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ஒரு பாட்டில்லையும் 1.5 லிட்டர்ஸ், 1.5 லிட்டர்ஸ், 1.5 லிட்டர்ஸ் அப்படின்னு 4 பாட்டில் இருக்குது. ஹவு மச் மில்க் டஸ் ஹீ ஹாவ் இன் ஆல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாட்டிலில் 1.5 லிட்டர் மில்க்னா 4 பாட்டிலில் எவ்வளோ மில்க்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வெரி சிம்பிள், என்ன பண்ணணும் நம்ம, 1 to many. ஏன்னா ஒரு பாட்டில், இப்போ நம்ம 1 ஆப்பிளோட காஸ்ட் கொடுத்துட்டு மெனி ஆப்பிளோட காஸ்ட் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், 1 to many-னா மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். இது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க, சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஒரு மில்க் பாட்டிலில் வந்து இவ்வளோ லிட்டர் இருக்குது, அப்போ 4 பாட்டிலில் எவ்வளோ இருக்கும், அப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதான், அதுதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ 1/2 × 4 அப்படின்னு நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா, ஸ்டெப் எழுதணும். கெப்பாசிட்டி ஆஃப் மில்க் இல்லைனா லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இன் 1 பாட்டில் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 லிட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் லிட்டர் ஆஃப் பாட்டில், டோட்டல் லிட்டர் ஆஃப் மில்க் இன் 4 பாட்டில்ஸ். ஸோ 4 பாட்டிலில் எவ்வளோ மில்க் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, 4 × 1/2 இல்லைனா 1/2 × 4 அப்படி கூட பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன்லாம் எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இல்லையா, ஸோ நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். ஸோ இந்த 4 அப்படியே வச்சுக்கலாம், இன்டூ இதை எப்படி மாற்றணும்னு தெரியும் இல்லையா, 2 × 1 = 2, 2 + 1 = 3, 3/2 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னென்னா, இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் தான், இதுவும் இது ஹோல் நம்பர்லேயும் இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் தான். இட் இஸ் நத்திங் பட் பை 1 இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே பை 1 அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, 1 கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லையா, மல்டிப்ளிகேஷன்னாலே ஃப்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணணுனாலே டினாமினேட்டர் சேமாக இருக்கா இல்லையான்லாம் பார்க்கக்கூடாது, அடிஷன் சப்ராக்ஷனுக்கு மட்டும்தான் பார்க்கணும் சரிங்களா. இப்போ 1 நம்ம இதை நியூமரேட்டரையும் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை டினாமினேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு ஃபைனலாக 2 1s are 2 6s are கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா, 6 லிட்டர்ஸ் அப்படின்னு வருது. இல்லைனா நீங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணலாம், அது எப்படி நீங்கள் போட்டு காட்டுற பாருங்க, 4/1 × 3/2 கேன்சலேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, சேம் டேபிளில் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தான் பண்ணணும், அதாவது இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர், இல்லை இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கேன்சலேஷன். இப்போ இது பார்த்தாலே தெரியுது, இந்த 2 உம் 4 உம் சேம் டேபிளில் கேன்சல் ஆகும், 2 டேபிளில், 2 1s are 2, 2 2s are 4. இப்போ மீதி என்ன இருக்குது, 2 × 3 வந்து 6 / 1 × 1 வந்து 1 தான், அப்போ இட் இஸ் நத்திங் பட் 6/1 வந்து 6. ஸோ 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 6 லிட்டர்ஸ். ஓகே, பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஒரு பாட்டிலில் 1.5 லிட்டர்னா, அப்போ 4 பாட்டிலில் 1.5 + 1.5 + 1.5 பண்ணி வேணாலும் 6 தானே வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம், கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.